ஹாய், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். நான் உங்களை இன்னைக்கு ஒரு 47 கிலோமீட்டர் நடத்திய கூட்டிட்டு போக போறேன். வாங்க அமர்நாத் போலாம் பனிலிங்க தரிசனத்துக்கு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா அமர்நாத்தினுடைய அடுத்த ஒரு செக்மெண்டான இடம். அந்த பனியினுடைய அந்த பனி ஆறு சொல்லுவாங்களே, அதான் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. நல்லா இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. உங்களுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு தான் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம முன்னாடி நிறைய பேர் நடந்து போறாங்க பார்த்தீங்களா, அந்த மேல் மழை வரைக்கும் போகணும். வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஆட்டினுடைய வகை. இந்த வகை ஆடுகள் வந்து முடி அதிகமா இப்படிதான் இருக்கும் இந்த ஏரியால. நமக்கு கொஞ்சம் புதுசு இல்ல. இத பாத்தீங்கன்னா அங்க சேஷ்நாக்ல இருந்து ரிட்டர்ன் போறாங்க. குதிரை தான் மேக்சிமம். நடக்க முடியாதவங்க குதிரையில ஏறிக்கலாம், குதிரையில ஏற முடியாதவங்க ஹெலிகாப்டர்ல ஏறிக்கலாம். நம்ம அந்த ஹெலிபேடும் பார்ப்போம். பாத்தீங்களா, மனிதர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு குதிரைகளுடைய எண்ணிக்கையும் இருக்கும். இவங்களுக்கு வந்து இதுதான் வாழ்க்கை. ஒரு 40 டேஸ் வந்து இந்த குதிரை ஓட்டுறது தான் வாழ்க்கை. இதில் வர வருமானம் தான், அதில் வருமானம் வர வச்சு தான் அந்த ஹோல் டே வந்து ஓட்டணும். ஓகே, முடிஞ்சிருச்சு. இந்த பார்த்தீங்க, இந்த சீனரிஸ் பாருங்க. இது வந்து சேஷ்நாக் போகிறதுக்கு பக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. முழுக்க முழுக்க கீழே தண்ணி, அதாவது ஒரு ஆறு மாதிரி பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து தண்ணி ஓடுற இடம், சமதளம் மாதிரி இருக்கா. இங்கே பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் லங்கருக்கு போயிடுவேன். இந்த சீனரிஸ் நல்லா இருக்கும். கொஞ்சம் மழை பெய்யுது, பார்த்துக்கோங்க. ஓகேயா, சரி பாய். அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமர்நாத் போகிற வழியில் இருக்கக்கூடிய சேஷ்நாக் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த தண்ணி அப்படியே புரண்டு ஓடுதா. பாகிஸ்தானுக்கு போகிறதும் இந்த தண்ணி தான். இது காஷ்மீரில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ சூப்பராக இருக்கா? ஹாய், வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேஷ்நாக்கில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் வியூஸ். பார்த்தீங்களா, இந்த கூடாரங்கள், இந்த கூடாரத்துக்குள்ளே தான் மக்கள் எல்லாமே தங்கியிருப்பாங்க. நாங்கள் நைட்டே வந்துட்டோம் அமர்நாத் யாத்திரையில். நாங்கள் சேஷ்நாக் வந்து இங்கே தங்கியிருந்தோம். அங்கேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். சரிங்களா, இந்த கூடாரம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு கூடாரத்துக்குள்ளே 6 பேர் 7 பேர் வந்து அழகாக படுத்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். சரியா அதனால வந்து இங்க உள்ள விஷயங்களை நம்ம ஏத்துக்கதான் வேணும். ஒரு 350 ரூபா தான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிகரான ஒரு இடம் தான் சொல்லணும் இந்த சேஷ்நாக். அப்பா, சுற்றி பனி படர்ந்த ஒரு சூப்பரான ஒரு இடம். இங்கே பாருங்க, முன்னாடி பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த மலையெல்லாம் பாருங்களேன், அந்த 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 மலையெல்லாம் பாருங்க, எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க. இங்கே ஹெலிகாப்டர் பறக்குது பாருங்க, மேலே மக்களை ஏற்றி இறக்குறது தான் அந்த ஹெலிகாப்டரோட வேலை. மேலே தெரியுதா? அப்படி லைட்டாக தெரியும். கொஞ்சம் போகலாம், பக்கத்தில் போகலாம், நமக்கு தெரியும், பார்ப்போம். ஓகே ஓகே, அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். எனக்கு முன்னாடி இருக்க சீனரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, நவ் வி ஆர் இன் அமர்நாத் யாத்திரையில. சேஷ்நாக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கோம். ரொம்ப ஒரு குளிர் பிரதேசம், அதாவது மைனஸில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்து உங்களுக்காக ஒரு வீடியோவை மேக் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அமர்நாத்தினுடைய ஃபுல் லிங்க்குமே இந்த வீடியோவில் இருக்கும், மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமர்நாத் வாங்க. ஏன்னா அமர்நாத்துங்கிறது ஒரு பனி லிங்கம், அது ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு விருந்து, ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதை நீங்கள் நம்ம எல்லாரும் வந்து பார்ப்போம். அமர்நாத் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறதுனால நம்ம மெனக்கெடுத்து யூடியூப் சேனலுக்காகவே நம்ம அமர்நாத் வந்திருக்கோம். வாங்க, என்ஜாய் பண்ணி பாருங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப கோல்டு, ரொம்ப அதிகமான கோல்டாக இருக்கு. நம்ம பேசுறது புகை, ஒரு வாயிலிருந்து புகையா வரும். வருதா வரலையான்னு தெரியல, வருதா? நினைக்கிறேன்
ஆஹா, இப்பதான் நமக்கு தேவையான விஷயம் வந்திருக்கு. சாப்பாடுங்க, சாப்பாடு சுட சுட சமைச்சு சமைச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அமர்நாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரண்மனை விருந்து மாதிரி வந்தவங்க போனவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ஆக்கி போட்டுட்டே இருப்பாங்க. அது நைட் ஆனாலும் சரி பகலானாலும் சரி, அப்படியான ஒரு விருந்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் நல்லா சாப்பிட்டேன், அதை தான் உங்களுக்கு நான் அந்த அனுபவத்தை சொல்றேன். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீடியோட லென்த் அதிகமா இருக்கிற காரணத்தினால அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் நிறைய உங்களுக்கு தகவல் சொல்றேன். இது போல நிறைய வீடியோக்களுக்காகவும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, நன்றி.